வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவையில் மாட்டுப்பால் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போது ஒன்றோட ஒன்றாகிவிட்ட ஒரு விஷயம் பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு மாட்டுப்பால் குடிச்சிட்டு தான் வளரத நம்ம பார்க்குறோம் தாய்ப்பாலை விடவும் மாட்டுப்பாலை வந்து அதிகமாக நம்ம பயன்ப பயன்பாட்டில் வச்சுருக்குறோம் உண்மையிலே இந்த மாட்டுப்பால் நமக்கு அவசியமாக கட்டாயமாக வேற மாற்று இதுவே இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம இந்த இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல அந்த பால் கொடுக்குற முறையே பார்த்திங்கன்னா அந்த தாயாகட்டும் இல்லை வந்து ஒரு மாடு தன்னுடைய கன்று குட்டிக்கு கொடுக்குறதாகட்டும் நேராக அந்த மாட்டினுடைய இருந்து அந்த காம்பு வழியாக அந்த கன்று குட்டிக்கோ இல்லை தன்னுடைய குழந்தைக்கோ நேரடியாக வயிற்ல போய் சேருது அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பால் வந்து வெளிப்புற காற்றில் எதுவுமே படாமல் சூரிய ஒளியில் கூட படாமல் நேரடியாக அந்த தாயினுடைய மடியிலிருந்து நேரடியாக அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே போகுது இதுதான் அந்த பால் ஊட்டிகளினுடைய ஒரு முறை இந்த முறையை நம்ம வந்து இப்போ அப்படியே மாற்றிட்டு அந்த பால் என்ன செய்கிறோம் அப்படின்னா மெஷின் மூலியமாக அந்த மாட்டிலருந்து நம்ம கறந்துட்டுருக்கோம் அந்த பால் அதிகமாக இன்னும் சுரக்கணுன்றதுக்காக அந்த மாட்டுக்கு பல வகையான ஹார்மோன் நிறைந்து அந்த ஊசிகளை செலுத்துகிறோம் அப்புறம் அப்படியே தாண்டி அந்த பால் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பேசரைஸ்டு மில்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு பாலாக தான் நமக்கு வந்து சேருது அப்புறம் அதிலே லோ ஃபேட் இருக்குது ஹோல் மில்க் இருக்குது ஃபுல் க்ரீம் இருக்குது ஸ்கிம்டு மில்க் இருக்குன்ட்டு பல வகையாக நமக்கு க கடைசியாக வந்து நமக்கு அது சேரும்போது அந்த குழந்தைக்கு சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலுக்குரிய சத்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாட்டில் கிடச்ச அந்த தண்ணியை வந்து நம்ம குழந்தைக்கு வந்தோ இல்லை நம்மளோ அதை வந்து பருகிட்டுருக்கோம் அதன் தொடர்ச்சியாக வந்து பல வகையான நோய்களும் அதை சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம உடம்புக்கு வரதான் நம்ம பார்த்துருக்குறோம் நீங்கள் உண்மையிலேயே இந்த மாட்டுப்பாலை குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மாட்டுப்பாலை குடிக்கலாம் அப்படின்னா மேய்ச்சல் மாடு அதாவது காடு மேடு இந்த கரடு முரடான பகுதிகளில் வந்து மேய்ப்பாங்க அந்த மாட்டை நம்மளோட நாட்டு மாட்டை அப்படிதான் மேய்ச்சு சுற்றி வரும்போது ஆகுதுன்னா அந்த நாட்டு மாடு வந்து பல பல வகையான தாவரங்கள் அந்த காட்டில் இருக்கிற மேட்டில் இருக்கிற தாவரங்களை வந்து சாப்பிட்றது அது சாப்பிடும்போதே வந்து அதை அறியாமலே சிறு சிறு மூலிகை செடிகளையும் அது உள்ளே சேர்த்து அதை வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதில் கிடைக்கக்கூடிய பால் வந்து அவ்வளவும் சத்தாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா மேச்சரில் இருக்கும்போது இயற்கை வெளியில் சமவெளியில் இருக்கும்போது அதுக்கான சின்ன சின்ன ஆபத்துக்கள் அந்த மாட்டுக்கு நிறைய வரும் அந்த ஆபத்துக்களை வந்து முன் முன்கூட்டி அதனால் கணிக்க பழகியிருக்கும் அந்த ஆபத்துகளை வந்து திறமையாக எதிர்கொள்ளவும் அது பக்குவப்பட்டிருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த நாட்டு மாட்டினுடைய பால் எடுக்கும்போது அதே அந்த குணமும் அந்த நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கான குணமும் அந்த வீரியமும் வந்து நமக்கு அந்த மா நாட்டு மேய்ச்சல் மாட்டின் மூலியமாக நம்ம உடம்புக்கு வந்து சேரும் அதுதான் வந்து உண்மையிலேயே அந்த காலத்தில் வந்து நாட்டு மாட்டு அந்த மேய்ச்சல் மாட்டை தான் அதனுடைய பாலை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பண்ணைலேயோ இல்லை ஒரு மாட்டை வந்து கட்டி வச்சு அதுக்கு வந்து நீங்கள் தீவனம் போட்டு எடுக்கிற எடுக்கிற அந்த பால்லையோ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்தும் வீரியமும் இருக்குமான்றது சந்தேகம்தான் ஒரு குழந்தைக்கு உண்மையான ஊட்டச்சத்து வந்து முதல் ஆறு மாதம் ஒரு தாய் வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதுமானது வெறும் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் தண்ணீர் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த தாய்ப்பாலில் தண்ணீரும் கலந்து தான் இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வெளிப்புற அந்த தண்ணியை வந்து முதல் ஆறு மாதம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் குழந்தைக்கு வந்து சளி தொல்லை இருக்காது ரெண்டாவது வந்து குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் கால்சியம் முதற்கொண்டு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் அந்த ஆறு மாதம் கொடுக்குற தாய்ப்பால்லேயே போய் சேர்ந்துடும் அந்த குழந்தைக்கு காலம் பூரா அதுங்களுக்கு என்ன கால்சியம் தேவையோ மற்ற ஊட்டச்சத்து சேவையோ அது எல்லாமே அந்த முதல் ஆறு மாதம் கொடுக்குற தாய்ப்பால்லே வந்து குழந்தைக்கு கிடச்சிடுது சரி எனக்கு வேறு வழியே இல்லை நான் என் உடம்புக்கு வந்து கால்சியம் அவசியம் தேவை இல்லை இரும்பு சத்துவும் தேவை நான் இது வரைக்கும் நான் பால் தான் குடிச்சிட்ருக்கேன் வேறு எதுவுமே எனக்கு வந்து எதன் மூலியமாக எனக்கு கால்சியம் கிடைக்கும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஒரு சில பானங்களை உங்களுக்கு நாங்கள் குறிப்பிடுறோம் இயற்கையான பானங்கள் நீங்கள் வீட்டிலே செய்து குடிக்கக்கூடிய பானங்கள் தான் இதுக்கு பாலுக்கு இணையான ஒரு கிளாஸ் பாலுக்கு என்ன விதமான உங்களுக்கு கால்சியம் இருக்குமோ இல்லை மற்ற சத்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கு அதற்கு இணையான அதற்கும் மேலான சத்து வந்து நாங்கள் இப்போ குறிப்பிட்ற பானங்கள் இருக்குது அதாவது வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நீங்கள் ஒரு இரவு முழுக்க தண்ணீரில் நல்லா ஊற வச்சு காலையில் எழுந்ததும் வெறும் வயத்தில் அந்த ஊரிய வெந்தய தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு கிளாஸ் பாலில் இருக்கிற அந்த கால்சியம் அதுக்கும் அதிகமான கால்சியம் இந்த ஒரு கிளாஸ் ஊரிய வெந்தயம் ஊரிய தண்ணியில் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கால்சியம் சத்து ஒரு குவளை ஒரு பவுல் முழுக்க இருக்கிற பழங்களில் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அளவாக தான் பழங்களை உட்கொள்ளணும் ஏன்னா இயற்கையாகவே பழங்களில் சர்க்கரை இருக்குது ஆனால் நீங்கள் சா சாப்பிடவே கூடாதுன்ற கட்டாயம் கிடையாது மூணு கைப்பிடி அளவு பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒரு 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 கிளாஸ்க்கு இணையான ஒரு கிளாஸ் பாலுக்கு இணையான கால்சியம் அதில் இருக்குது வாழை வாழைப்பழம் மாதுளைப்பழம் பேருச்சம்பழம் நாவல் பழம் அது போன்ற பழங்களில் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்குது அப்புறம் இளநீர் ஒரு கபாலம் துருவிய தேங்காய் நவதானிய கஞ்சு கொள்ளுக்கஞ்சு திருப்பலா ஜூஸ் அருகம்புல் சாறு நெல்லிக்காய் சாறு வாழைத்தண்டு சாறு இல்லை மோர் இதெல்லாம் நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளாஸ் பாலில் இருக்கக்கூடிய அதே கால்சியம் அளவு தான் இருக்குது நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சுவையாக நீங்கள் ஊட்டணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு மேய்ச்சல் நாட்டு பால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கடையில் கிடைக்கும் பாலை தவிர்த்து நீங்கள் கால்சியத்துக்காக இது போன்ற பானங்களை எடுக்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல கால்சியம் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் நன்றி